நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கையை செப்டம்பர் 30 தேதிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என தேசிய மருத்துவ ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. புதுவையில் நடப்பு கல்வியாண்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டது. இதனால் மருத்துவ மாணவர் சேர்க்கை காலதாமதமானது. முதற்கட்ட கலந்தாய்வு செப்டம்பர் 30 தேதிக்கு முன்பு நடந்தது. அதன் பின்பு நடந்த இரண்டாம் கட்ட கலந்தாய்வும் காலதாமதமாக நடந்தது. காலதாமதமாக நடந்த மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி அளிக்க முடியாது என தேசிய மருத்துவ ஆணையம் அறிவித்திருந்தது. இதையடுத்து முதல்வர் ரங்கசாமி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தார். தேசிய மருத்துவ ஆணையமும் காலதாமதம் குறித்து ஒரு வாரத்திற்குள் விளக்கம் தரும்படி புதுவை அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியது. அரசு சார்பில் உரிய விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் காலதாமதமான மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. நவம்பர் 15 தேதிக்குள் மாணவர் சேர்க்கையை முடிக்க அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரியில் காலதாமதமான மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் தந்துள்ளது. காலதாமதமாக சேர்ந்த மாணவர்கள் அச்சப்பட தேவையில்லை. நவம்பர் 15 தேதி வரை மாணவர்கள் சேர்க்கை நடத்த தேசிய மருத்துவ கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கும் தேசிய மருத்துவ கவுன்சிலுக்கும் தொடர்ந்து அழுத்தமும் கடிதமும் அனுப்பியதன் பேரில் தேசிய மருத்துவ கவுன்சில் அனுமதி அளித்துள்ளது என்றார். சில நாட்கள் அந்த இடங்கள் நிரப்பப்பட்டிருந்தது. அதனால அனுமதி கிடைக்குமா கிடைக்காத ஒரு அச்சம் மாணவர்களிடையே இருந்தது, மாணவர்களுக்கு பெற்றோர்களுக்கு இருந்தது. இப்பொழுது நம்முடைய சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம், மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகமானது உச்ச நீதிமன்றத்தை அணுகி ஒரு தீர்ப்பை வாங்கி அதை 7 தேதி நவம்பர் 7 தேதி வரைக்கும்